இந்த நிகழ்ச்சியில் வந்து நாம் சொல்கிற கருத்துக்கள்லாம் இருக்குது பாருங்க. இது வந்து யாருடைய மனதையும் புண்படுத்தணும், யாரையும் நோகடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பண்ணுறதில்ல. இந்த விமர்சனம் வந்து அடுத்த முறையாவது இந்த தவறுகள் எல்லாம் பார்த்துங்க. ஏன்னா அவங்கள லட்சம் லட்சம் மக்கள்கள் இப்போ அதுவும் இந்த கொரோனா காலத்தில் வந்து வீட்டில் உட்காந்து பார்க்குறோம். ஸோ யாரையும் எந்த டிவி சேனலையும் புண்படுத்துகிற நோக்கமோ நோகடிக்கிற நோக்கமோ கிடையாது. நம்மளுடைய நிகழ்ச்சியின் நோக்கம் நல்லதை சொல்லணும், அல்லாததை தவிருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த நிகழ்ச்சி. நான் ஒரு நடுநிலையான பத்திரிகையாளன், இது இன்னும் போக போக பட்டவர்த்தனமாக தெரியும். அதுவரை பொறுமை காக்கவும், நன்றி, வணக்கம். வணக்கங்க, நான் தான் உங்கள் பத்திரிகையாளர் கார்த்திக். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது இந்த பிபி ஜோடிகள். அதுதான் நம்ம சின்னத்திரை அண்டு நம்ம பிகன் டாக்ஸ் டிவி அதோட சின்னத்திரை கலாய்ப்பு கலகலப்பு நிகழ்ச்சிக்காக நம்ம பார்க்க போகிறது பிபி ஜோடிகள். அதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். 16 வாரங்கள் நடந்து முடிஞ்சுது. அதில் ஒரு 5-6 வாரத்தை நாமளே ஓட்டியிருந்தோம். நம்ம இதில் என்னது ரம்யா கிருஷ்ணனும் அந்த பையன் அந்த நிகழ்ச்சி தொகுப்பாளர் மகேஷோட ஒருத்தர் தீனா அவரும் மகேஷ் ஓரளவு நாகரீகமாக பண்ணுறாரு, தீனா வந்து ரம்யா கிருஷ்ணனே ரூட் விடுறாரு அப்படின்லாம் நம்ம சொல்லியிருந்ததெல்லாம் வயசுக்கு மீறின செயல் அப்படின்லாம் போன 2 வாரத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தோம். அந்த குறையெல்லாம் ஓரளவு கருத்தில் எடுத்து தான் நிகழ்ச்சியை முடிச்சிருப்பாங்கன்னு தோணுது உண்மையா. ஏன்னா இந்த லாஸ்ட் பட் லீஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி 16 வாரங்கள் முடிந்து கிராண்ட் ஃபினாலே, அதப்போ அதுக்கெல்லாம் ஒரு பிரயாச்சித்தம் தேடுற மாதிரி ஒரு நிகழ்ச்சி. என்னடா டான்ஸ் நிகழ்ச்சியில் ஒரு ட்ராமா நிகழ்ச்சின்னு சொல்லலாம். ட்ராமானா நீங்கள் ஒன்று போர் அடிக்கிற நம்ம ஸ்டேஜ் ட்ராமாக்களை நினச்சிடாதீங்க. உண்மையாக நிஷா அவங்க வந்து ஒரு உருக்கமான ஒரு கதையை சொன்னாங்க. அவங்களுக்கு வந்து விபத்து 2 குழந்தை பிறந்து கொஞ்சம் காலத்தில் ஒரு விபத்து ஏற்பட்டது, அதில் அந்த குழந்தைக்கு ஏற்பட்ட பாதிப்பு. அப்புறம் இவங்க வந்து பால் கொடுக்கும் தாய்மாராக இருந்தாங்களாம், தாயாக இருந்தாங்களாம். அந்த டயத்தில் ஏற்பட்ட விபத்து செங்கல்பட்டில், நான் ஒருத்தருக்கு உதவி கேட்டு ஃபோன் பண்ணேன், அவர் என் லைஃப்பில் வந்து இருந்த இடத்துலேருந்து அங்கே உள்ள அவரோட நண்பர்கள் மூலமா உதவியை செஞ்சார், அது வந்து மறக்கவே முடியாது லைஃப்பில், நான் அவருக்கு இந்த இடத்துல ஏதாவது நன்றி கடன் செலுத்தணும் அப்படின்னு சீர் சனத்தையோட தூக்கிட்டு வந்து தாய்மாமன் சீர். ஆக்சுவலாக தாய்மாமா தான் அக்காவுக்கு சீர் செய்வாங்க, ஆனால் இவங்க வந்து தாய்மாமன் சீர் செய்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பண்ணியிருந்தாங்க. அதனால் வந்து நிகழ்ச்சி தொகுப்பாளர் மகேஷையே கொஞ்சம் தள்ளி நிற்க சொல்லிட்டு அதில் வந்து தீனாவும் அனிதா சம்பத் அந்த டான்ஸ் ஜோடியில் ஒருத்தங்களாக வந்தாங்கல்ல ஷாரிக்கோட அந்த அம்மணி, ஏற்கனவே பிக்பாஸில் நிறைய புரட்சிலாம் பண்ணிச்சு அந்த அம்மா. அந்த அவங்க அப்பா கூட ஒரு பத்திரிகையாளர் சம்பத்துன்னு சொல்லிட்டு அவர் இறந்தப்போ கூட அந்த அம்மா அந்த நிகழ்ச்சி முடிஞ்சு போனோன்னா கரெக்டாக அவங்க அப்பா கொரோனாவில் இறந்தார் அப்படின்லாம் ஒரு இது சொன்னாங்க. அவரை பார்க்க முடியல, போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் தான் அன்னைக்கு தொகுத்து வழங்கினாங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, அப்படி ஒரு உருக்கமான நிகழ்ச்சி 16 வாரங்கள் முடிந்து பிபி ஜோடிகளோட கிராண்ட் ஃபினாலேவில் உண்மையாக ரம்யா கிருஷ்ணன் நக்குல் எல்லாருமே அந்த நிகழ்ச்சி பார்வையாளர்கள் அத்தனை பேருமே ஒரு நிமிஷம் ஸ்டன் ஆகிட்டாங்க. இவங்க சொல்லிக்கிட்டே போகிறாங்க, எனக்கு இதை பண்ணாங்க அதை பண்ணாங்க, இந்த பொண்ணுங்க இப்போ தான் அழகாச்சி சீன்ஸ் காமிச்சாங்க, ஐயோ குழந்தைய விட்டுட்டு வேலை பார்க்குறதுன்னு ஒரு நிகழ்ச்சியை நடத்துனாங்க விஜய் டிவியில், விஜய் டிவிக்கு இதே வேலையாக போச்சு அப்படின்ற எண்ணத்தோடு தான் நம்மளும் பார்க்க ஆரம்பித்தோம். ஆனால் கொஞ்ச நேரத்தில் அவங்க சொன்ன விஷயங்கள் நம்ம ஈரோடு மகேஷை தான் அவங்க சொன்னது, அவர் தான் அந்த உதவியை உட்கார்ந்த இடத்துலையே நிஷாவுக்கு பண்ணது. அதனால தான் அவர் அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நிகழ்ச்சி தொகுப்புள்ள கொஞ்ச நேரம் விலக்கி வச்சுட்டு அனிதா சம்பத் அவரோட ரோலை பண்ணாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய விபத்து, கார் விபத்து, அதில் உயிர் பிழைச்சதே நிஷா, அவங்க குழந்தெல்லாம் உயிர் பிழைச்சது. ஏதோ அவங்க ஊர் ஊராக போய் இந்த ப்ரோக்ராம்லாம் பண்ணுவாங்களா, அப்படி போனப்போ ஒரு அதிகாலை நேரமாக அதை சொன்னாங்க. அப்போ 2 பேர் வந்து உதவி பண்ணாங்க, அது வந்து மகேஷ் சொல்லி தான் வந்தாங்க அவங்க, அது யாருன்னு கூட எனக்கு தெரியாது. வீட்டிலேருந்து சாப்பாடு எடுத்து வந்து கொடுத்தாங்க, ஹாஸ்பிட்டலில் என் பிள்ளைய அவங்க பார்த்துக்கிட்டாங்க அப்படி இப்படின்னு அந்த அம்மா சொன்னதெல்லாம் கேட்டு உண்மை அந்த நிகழ்ச்சிக்கே ஒரு மகடு சூட்டின மாதிரி இருந்ததுங்க. இவ்வளோ நாள் பண்ண பாவத்துக்கு, அதாவது இந்த முறை தவறிய உறவெல்லாம் பண்ணாங்களா, ரம்யா கிருஷ்ணனை தீனா ரைடு விடுற மாதிரியும் நகுல் நிஷாவை டாவ் அடிக்கிற மாதிரிலாம் டெய்லி நமக்கு அக்கப்போர் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அதெல்லாம் நம்ம வந்து டான்ஸ் நிகழ்ச்சியில் எதுக்கிட்ட இந்த ட்ராமாலாம் பண்ணுறீங்க அப்படின்னு நம்மளே கேட்டிருந்தோம். அது வந்து உண்மையாக
இளைய தளபதி டிவி இளைய தளபதி பேரில் உள்ள அந்த டிவி கருத்தில் கொண்டு அதுக்கு பிரயாச்சித்தம் பண்ண மாதிரி அந்த நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பாக இருந்தது. அதில் வந்து இன்னும் சொல்ல போனால் அந்த கிராண்ட் ஃபைனலில் பரிசு வின்னர் ரன்னர் ரன்னர் ரெண்டு பேருக்கு கொடுத்தாங்க. கரெக்டாக ரம்யாவும் நகுலும் நிறைய டாவலாம் அடித்தாலும் கரெக்டாக கொடுக்க வேண்டியவங்களுக்கு தான் வின்னர் அப்போ ரன்னர் அப்போ கொடுத்துருந்தாங்க. அதான் ரன்னர் அப்போ ரெண்டு பேருக்கு ரெண்டு ஜோடிகளுக்கு கொடுத்தாங்க. பிபி ஜோடிகள்னா பிக்பாஸ் ஜோடிகள் உங்களுக்கு தெரியும். அதில் வந்து யாராக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஜித்துக்கும் கேப்ரிலாவுக்கும் ஒரு ரன்னர் அப்போ இன்னொரு ரன்னர் அப்போ நம்ம ஜித்தன் ரமேஷ் நடிகர் நம்ம ஆர்பி சௌத்ரி அவரோட சன்னு அவருக்கும் அவரோட ஜோடியாக நடித்த சம்யுக்தாவுக்கும் அவரோட ஜோடியை ஆடிய சம்யுக்தாவுக்கும் ரொம்ப அழகாக கொடுத்தாங்க. கரெக்டாக தான் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு தோணுச்சு. கண்டிப்பாக அனிதா சம்பத்துக்கும் அந்த பையன் ஷாரிக் அதாவது நம்ம உமா ரியாஸ் அவங்களோட ரியாஸ் கான் நடிகர் அவங்களோட பிள்ளைக்கு தான் கிடைக்கும்னு நினச்சோம். அதே மாதிரியே கிடைச்சிது. அந்த விதத்தில் உண்மையாக விஜய் டிவி அடிச்சிக்கவே முடியாது. சும்மா தெரிஞ்சவங்க அறிஞ்சவங்க பசங்களுக்கு கொடுக்கணும் விருது அப்படின்ட்டு கொடுக்காம 3 லட்சம் ரூபா ஃபஸ்ட் ப்ரைஸு ரன்னர் அப்புக்கு 2 லட்சம் ரூபா அதை 1 லட்சம் பிரிச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ரெண்டு ஜோடிகளுக்கு கொடுத்ததுனால. அது ரொம்ப கரெக்டாக நியாயமாக தர்மமாக கொடுத்தாங்க. ஆனால் இவங்கெல்லாம் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் அடிக்கிற கமெண்ட்டெல்லாம் பார்த்தா ஒழுங்காக பேமெண்ட்டையும் கொடுத்துருங்க. வெறும் டிவியில் அங்கே ஸ்க்ரீனில் மட்டும் 3 லட்சம் இவங்களுக்கு 1 லட்சம்ன்ற அறிவு போட விடாமல் கொடுத்து அனுப்பிடுங்க. ஏன்னா பிபி ஜோடிகள் நிகழ்ச்சி தான் இது. ஏற்கனவே பிக்பாஸில் கலந்துக்கிட்ட நம்ம இவங்கெல்லாம் அது பேர் என்னது இந்த காமெடி நடிகை அந்த மாதிரிலாம் மதுமிதா அவங்களெல்லாம் சம்பளம் கட்டாங்கன்னு வெளியில் அனுப்பி இன்னமும் கொடுக்கலன்னா ஒரு தகவலெலாம் இருந்தது. அதெல்லாம் என்னவோ நிறம் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ கார்ப்பரேட் நிறுவனங்களில் கொஞ்சம் சேலரி வர்றது கொஞ்சம் லேட்டாகும், பட் கொடுத்துருவாங்க. நம்ம சாதாரண கம்பெனிகள் மாதிரி கிடையாது. கட் அண்ட் ரைட்டாக பேசுவாங்க நம்ம செட்டியார்கள் கம்பெனி மாதிரி. ஆனால் கரெக்டாக கொடுத்துருவாங்கங்கிறது தான் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் உண்மை. அப்படி கொடுத்துருப்பாங்கன்னு தான் தோணுது. இந்த ப்ரைஸுகளையும் அதுமாரி கொடுத்துருங்க. உண்மையாக ஒரு அழகான நிகழ்ச்சியை பார்த்த திருப்தி அன்றைக்கி இறுதி நாளான பிபி ஜோடிகளை பார்த்தப்போ இருந்தது. என்னடா அவன் திடீர்னு பிபி ஜோடிகளுக்கு இவ்வளோ பாராட்டு தெரிவிக்கிறானே, ஏதாவது கட்டிங் கட்டிங் வாங்கிட்டானா அப்படின்னு யோசிக்காதீங்க. அதெல்லாம் இல்லை. நம்மளுடைய நோக்கம் யாரையும் புண்படுத்தணும் காயப்படுத்தணும் அப்படிங்கிறது கிடையாது. விமர்சிக்கிறோம், அதை எடுத்துக்கிறதும் எடுத்துக்காததும் உங்களோட இது. அதே மாதிரி விமர்சிக்கிற நம்ம குறைய சொல்லி விமர்சிக்கிற நம்ம நிறையும் சொல்லி பாராட்டணும் இல்லையா, அதுக்கு தான் இந்த பாராட்டு. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.